ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு மத்தியானம் காலையில் நடந்த மேட்ச் இங்கிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ். ஸோ இன்னைக்கு இங்கிலாந்து தன்னுடைய நியூசிலாண்டான நம்ம இறுதிப் போட்டி உன்னாள் இறுதிப் போட்டி எதிரியான நியூசிலாண்டிடம் முதல் மேட்ச் தோற்று விட்டது. ரச்சின் ரவீந்திராவும் டெவன் கான்வும் சேசிங்கில் போராட்டி எடுத்துட்டாங்க. பாவம், ஒரு கெத்தான டீம்கிட்ட தோத்துட்டு இங்கிலாந்து நாய் பாம்பு பங்களாதேஷ்கிட்ட ஜெயிச்சிட்டாங்க. நீ அவனுங்க அதை பாம்பே, அதை வரண்டா. நீ ஒரு குழந்தையான ஒரு ஆப்கானிஸ்தான் டீம், அதை தோக்கடிச்சுட்டு ஆடினியடா. 156 ரன்னுக்கு சனிக்கிழமை ஆல் அவுட் ஒரு பாவமான டீமை எடுத்துட்டு நீ ஆடின பேர் ஆட்டம். செமையான செரி ஸ்பீடுங்க அந்த பால். சகிப் போட்டது மலான் இன்னாங்க அடிக்கிறான், இமாச்சல் பிரதேச என்னமா அடிக்கிறான், தர்மசாலால டப்பு டிப்புன்னு 6 140 5 6 16 4 காயவுட்டான். ஆப்கானிஸ்தானோட பாவம் சும்மா ஓடாதுரா. அவங்க அடிச்சாங்க, பட்லர் வந்தோன்னு 1 6 1 4 ஆரி குரூக்கு 20 மத்த எவனுமே அடிக்கல. அடிச்சது டேவிட் மலானோ, ஜானி பாரிஸ்டோ, ஜோ ரூட்டு 80 அடிச்சான். ஜோ ரூட் அவனும் கொஞ்சம் ஃபார்ம் வரான் எங்க டெஸ்ட் பிளேயர்ல இருந்தா, டெஸ்ட் கேப்டன்சிலேருந்து அவனை தூக்கி பெஞ்ச் ஸ்டோக்ஸை போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபார்ம் வரான். பங்களாதேஷ் போலிங் படி பார்த்தா மெஹதி ஹசான், அந்த மெஹதி ஹசான் மிராஸின் சீன் போடுவானே, அவன் எடுக்கவே இல்லை. 6 ஓவருக்கு 55 ரன் கொடுத்தான். சாவு சீனா போடுவான், நல்லா நல்லா ஆட்டு. மெஹதி ஹசான் மிராஸ் நாய்க்கையா போடாதில்ல. சகிப் ஒரு விக்கெட் கேப்டனாக வந்தான். மெஹதி ஹசான் இவன் இன்னொரு பிளேயர், இவன் தான் 4 விக்கெட்டு. மற்ற ஷாரிஃப் ஃபுல்லு டஸ்கின் எல்லாம் ஒரு டஸ்கின் அகமது டீசெண்டான போல. ஆக 3 9 விக்கெட் எடுத்துட்டானுங்க நம்ம பாம்பாட்டி பசங்க. 364 9 விக்கெட் எடுத்துட்டானுங்க இங்கிலாண்டை. 364 போய் பங்களாதேஷ் அது களம் இறங்குவோட பார்த்தா டஞ்சிடு கேட்ச், ரீஸ் டோப்லே வந்தோடனே 20 ரன் கொடுத்து 3 விக்கெட் எல்லாம் சகிப் அல்ஹசன் போல்டு, நஜாமுல் ஷான்டோ டக் அவுட்டு, தஞ்சிது கேட்சு. ஸோ எல்லாம் போக மேதி அசான் மிராஸ் எல்லாம் சிங்கிள் டிஜிட்டு. அடித்தது லீட்டாண்டாஸ், கடைசி லீட்டாண்டாஸ் போராடி 50 ரன்னுக்கு 4 விக்கெட் பாம்பு பசங்க. பாம்பு பசங்க லூசு பயல அவுட் ஆகிட்டியா, போ விஜயகாந்த் போ. 54 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போக கடைசியிலோ 150 அஞ்சாவது விக்கெட் வந்தது. புஷ்ஷு போகையா. அடுத்தது அப்புறம் நக்கிங்னு போச்சு. ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சிடல, ரஷீது தான் அவுட் பண்ணலடா, சும்மா அவுட் ஆகுதுடா. சாவுடா சாவுடா. ஸோ இங்கிலாந்து வெற்றிகரமாக அரீஸ் டோப்ளே 4 விக்கெட், கிறிஸ்கு ஓக்ஸ் 2 விக்கெட், ஓக்ஸ் ஓக்கு 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 2 விக்கெட் எடுத்துட்டாப்புல, 2 ஓக்கு ஓக்காப்புல ஓத்துட்டாப்புல 2 விக்கெட்டை 2 ஓக்கு. ஸோ 49 for 2. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் 2 விக்கெட் எடுத்துட்டாப்பு. ஆக மொத்தத்தில் 227 ஆல் அவுட் பங்களாதேஷ். ஸோ பாம்பாட்டி பாய்ஸ் மொக்க டீம் கிட்ட ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, கெத்து டீம் கிட்ட ஜெயிச்சு அதிசயம் பண்றது, ரெக்கார்டு பண்றது, மிராக்கிள் பண்றது தான் மொக்க டீமுக்கும் கெத்து. அதிசயம், மிராக்கிள், கெத்து, சாதனை, ரெக்கார்டு, அதிசயம், கெத்து, சாதனை, இதெல்லாம் தான் பண்ணணும் மொக்க டீம். ஆப்கானிஸ்தானை தோக்கடிச்சுட்டு இன்னும் கத்துறது அதெல்லாம் இங்கே வேணாம். சரியா கெத்து டீமை தோக்கடி பங்களாதேஷ் பிளேயர்ஸ். எனக்கு சகிப் அல்ஹசன் ரொம்ப பிடிக்கும், அவரை மட்டும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ பங்களாதேஷ் முதல் மேட்ச் புட்டுக்கினியா, சூப்பர், பேக் டு த ஃபார்ம் ஆஸ் யூஷுவல். பங்களாதேஷ் பேக் டு த ஃபார்ம் புட்டுக்கினாங்க. பாய் இங்கிலாண்டு ஒரு மேட்ச் தோத்துக்கு அவனுக்கு முடியலையாடா, அவனால முடியலையாடா, ஜெயிச்சியா மொக்க டீமை தோக்கடிச்சு ஜெயிச்சியா. சரி போ, அடுத்த மேட்ச் வந்து தொலை போ, அடுத்த மேட்ச் யார் கூட தெரில, பார்த்துட்டு வரேன். பாய்.